ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி வேறு வந்து நெருங்கி வந்துருச்சு. யாரெல்லாம் தீபாவளிக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிராம்லேருந்து 10,000 ரூபா ஒருத்தர் ப்ரீமியம் கிராக்கர் பாக்ஸ் வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி இந்த வருஷத்துக்கான புதுசு புதுசாக என்னென்ன கிராக்கர்லாம் உள்ளார இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கட் பண்ணி எடுத்துடலாம். வா, ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. வா, பையெல்லாம் கொடுத்துருக்காங்க, பையில் பையெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு. தீபாவளி பச்சாசிங்க வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா வெடி கலர் கலராக இருக்குங்க. வா, எல்லாம் பார்க்காத ஐட்டமாக தெரியுது எல்லாமே. ஆகா ஆகா ஆகா, இதில் எதில் கை வைக்கிறது, எதை எடுத்து உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு காமிக்கிறது அப்படின்றதே தெரியலங்க. அவ்வளோ ஐட்டம் இருக்குது, எதில் வைக்கிறது அப்படின்றது தெரியல. சரி, ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, பெரிய சைஸில் பூத்துருங்க. எப்பா எத்த தண்டி அப்படின்றத பாருங்க. ஊ, கிட்டத்தட்டிங்கன்னா 5 நிமிஷம் எரியும் போல இருக்குது. இது டின்பீர் இல்லை, 7-Up 10 ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார பார்த்தோம்ல, அந்த ஐட்டம்லாம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் ராக்கெட்டுங்க. எப்பா எத்தனை பெருசு பாருங்கள். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 540 ரூபான்னு உள்ளே இருக்கக்கூடிய ராக்கெட் எடுத்து பார்க்கலாம் வெளியில். வா, இது சவுண்டோடு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த பக்கம் பார்த்தோன்னா டாப் கன் ப்ளஸ் 27 அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னங்க, டாப் கன் 27 சம்மந்தம் எல்லாம் வேடாக இருக்குது. ஆனால் துப்பாக்கி நம்ம கையில் பிடிச்சிக்கிறது அப்படியே டப் டப் டப்னு எதுவும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன், நெருப்பு மாதிரி. அடுத்ததாக இந்த பக்கம் பொண்ணு நல்லா இருக்குது, ஆனால் உள்ளே என்ன இருக்குன்றது தெரியல. சாட்டை, சரி ஓகே, சாட்டையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 பாக்ஸ் இருக்குது. அடுத்ததாக இந்த பக்கம் பார்த்தோன்னா லாலி, என்னது இது என்னென்னு படிங்கப்பா, லாலிபப்பு தானா, லாலிபப்னு தான் போட்டுருக்கேன். ஆனால் ஒன்றே ஒன்று பாக்ஸாக இருக்குது, என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். வித்தியாசமாக இருக்குங்க அது. அட, நம்ம லாலிபப்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த வாட்டி. இங்கே பார்த்தீங்களா, அந்த பக்கம்லாம் பூத்திரி மாதிரி இருக்குது, மேலே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்றது தெரியல. அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இது வரையும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுவும் கலர் கலராக வரும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் ஜல்லிக்கட்டு அப்படின்ற வெடி வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள், ஒவ்வொரு வெடியும் மாட்டுத்தனமாக இருக்கும் நினைக்கிறேன் சவுண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஃபேவரட்டு கோல்டு லட்சுமி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கட்டு இருக்குது. அடுத்ததாக நம்மளோட 2 ஷாட், இதெல்லாம் ஒன்று ஒன்றும் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க ஒரு நேரத்தில். அடுத்ததாக வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பின்னர் ஸ்பெஷல் அப்படின்னு போட்டுருக்காங்க, உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது இல்லை. வா, நம்மளோட தரச்சக்கரம் இந்த பாக்ஸ் உள்ளே அதுதான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்ததாக இப்படி வந்தோம் அப்படின்னா ஸ்கார்லெட் சாவுசரா, நான் கரெக்டாக தான் படிக்கிறேன்னா அப்படின்றது இல்லை. இது உள்ளதையும் தரத்துக்கு தான் இருக்குது, ஆனால் அது வந்து எப்படி சுற்றும் சவுண்டு போடுமாங்கிறது ஐடியா இல்லை. கொளுத்தி பார்த்துடலாம். கிராக்கர் எல்லாமே சிவகாசியில் ஜோதிராம் கிராக்கர் ஷாப்லேருந்து தான் நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஒரு 3 வருஷமும் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அவங்கள்ட்ட தான் கிராக்கர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களோட கிராக்கர் எல்லாமே வேறு லெவலில் வந்து வெடிக்கும். அதனால தான் இந்த வருஷமும் அவங்கள்ட்ட நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக கிராக்கர் பிஸ்னஸில் இருக்காங்க. அதே போல ஒரு 13 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரீட்டல் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. கூட இப்போ 2 வருஷமும் பார்த்தீங்கன்னா ஓனா கிராக்கர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இவங்க கிட்ட வாங்கக்கூடிய கிராக்கர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 81% ப்ரைஸில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட கிராக்கர்ஸ் நேரடியாக ஷாப்பில் போயிட்டு நீங்கள் வாங்குறதுனா கூட வந்து வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வாங்க போகிறீங்க அப்படின்னா வெப்சைட் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது, எப்படி பேமெண்ட்லாம் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி வந்துட்டு தெரிஞ்சுங்க. தீபாவளி வேறு நெருங்கி வந்துருச்சு இல்லையா, அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா கிராக்கரோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் அதிக அளவு வெரைட்டியான கிராக்கரும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டும் வந்து கொடுப்பாங்க. அப்படியே வெயிட் பண்ணுறீங்க, குயிக்காக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க. அடுத்து பார்த்தா நம்மளுக்கு கலர் ஸ்மோக் கொடுத்துருக்காங்க, இது உண்மையாக சூப்பராக இருக்கும். இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வச்சிடலாம். அடுத்து பார்த்தா ஹெலிகாப்டர் சொல்லி கொடுத்து 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கொளுத்துறையே கொஞ்சம் புஷ்னு மேலே போவோம், அதுதான் இது ஹெலிகாப்டர், இது உரத்தில் வச்சிடலாம். அடுத்து பம்பரன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இது அப்படியே சுத்தம் கொஞ்சம் சத்தத்தோடு கொஞ்சம் சுற்றிட்டு இருக்கும், அதுதான் இது பம்பரம், இது 1 பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு 4X4 வீல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது வந்து தரச்சக்கர மாடல் உள்ளதான், இது 1 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு டைனோசர் பணம் போட்ட ஒரு அணுகுண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்குது, உள்ளார எப்படி தான் சொல்லிட்டு பார்த்துடலாம். அப்பா அணுகுண்டு தப்பாக கொடுத்துருக்காங்க, ஆனால் அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம நார்மலாக வெடிக்கிற அணுகுண்டு தான் அது. சரி பாப்பா வெடிக்கிறவ எப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ பிளாஸ்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க, இது நைட்டில் நல்லாயிருக்கும் சூப்பராக. அடுத்து ஒரு ஃபவுண்டைன் கொடுத்துருக்காங்க, ஒண்டர் மிக்ஸ்னு சொல்லிட்டு, இதுவும் நல்லாயிருக்கும். அடுத்து நம்மளுக்கு ஃப்ளவர் பாட்ஸ், பெரிய சைஸ் ஃப்ளவர் பாட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. வா, ரொம்பவே பெருசாக இருக்குது பாருங்கள், சம சைஸாக இருக்குது. அடுத்து நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஏதோ கொடுத்துருக்காங்க, வெயிட்டாகவும் இல்லை ரொம்ப லேசாக இருக்குது, எப்படி இருக்குன்னே தெரியல, பிரித்து பார்த்துடலாம். என்ன இது, உள்ளார இது தான் இருக்குது, இது உள்ளாரையும் ஒன்றும் இல்லைங்க, சும்மா எம்டியாக தான் இருக்குது. ஆனால் அந்த உள்ள சர்க்கிளில் தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இங்கே திரி கொடுத்துருவாங்க, 2 பக்கமும் 2 திரி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, என்ன தான் பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து நம்மளுக்கு இந்த பட்டர்ஃப்ளை படம் போட்டு டான்ஸிங் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருப்போம் நிறைய பட்டர்ஃப்ளை போகணும்னு நினைக்கிறாங்க, பார்க்கலாம். அடுத்ததாக கலர் கொட்டின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆஹா, நம்ம பொதவான தாங்க பாருங்கள், உண்மையாக பெரிய சைஸாக இருக்குது, செமையாக இருக்குது. அடுத்ததாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, உண்மையாக கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பேப்பர் பாம்பு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது பேப்பர் ஒட்டவே இல்லை, அப்படியே உள்ளாரே வச்சு வெடிக்கணும் போல இருக்குது, அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க.
இதை வச்சிடலாம். இப்போ நம்ம ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகிருக்கோம், நான் வந்திருக்கேன், உள்ளார என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஷாட்டுங்க. இந்த செவன் ஷாட்டெல்லாம் ஒரு நேரத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஒரு வெடியை பார்த்தீங்கன்னா 27 ரூபா கிட்ட வந்துட்டு விற்பாங்க நம்ம ஊர்லேயே. இப்போல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நான் எந்த வருஷம் அப்படின்றத நீங்களே வந்துட்டு கணிச்சிக்கலாம். சரி ஓகே, அடுத்து என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கை சிட்டி அப்படின்னு போட்டுருக்கு. இது ஒரு சின்ன சைஸில் உள்ள ஒரு ஸ்கை ஷாட்டு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு கையில் வச்சு கொளுத்துறதுக்கான ஒரு பென்சில்னு நினைக்கிறேன். இப்போ தான் பென்சில்லாம் சின்ன சைஸில் போட மாட்டாங்கண்ணா, இல்லை பெரிய சைஸ் தான் போட்டு விட்டுறாங்க. அந்த பென்சில் தான் இருக்குது இப்போ கையில் நம்மள்கிட்ட. அடுத்ததாக உள்ளார பார்ப்போம் அப்படின்னு ஜாலி கோலா. இது ஒரு ஃபவுண்டெயின் தாங்க, போன வருஷம் கொளுத்துன ஞாபகம் இருக்குது. அடுத்ததாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது என்னென்னா கிராக்கலிங்க மத்தாப்போ அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ரெண்டு பாக்ஸ் இருக்குது. சின்ன சைஸில் ஒரு ஸ்கை ஷாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாம் வெடிக்கும் போது தான் தெரியும். இந்த மாதிரி தான் மொத்தமாக ஒரு 5 நம்பர் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குர்குரே ஒரு 3 பாக்ஸ் இருக்குது. உள்ளார பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஐட்டம் என்னென்னா அந்த பாப்பாப்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஊரில் எல்லாம் பொறன்னு வெடிக்கும் இல்லையா அந்த வெடி. அடுத்ததாக நம்ம ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம் பிஜிலி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் தான் போட்டுருங்க, ஒரு 2-3 இருந்தால் போதும் எனக்கு. 2-3 அது மட்டும் இருந்தாலே தீபாவளியாக முடிச்சிடுவேன், அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வெடியுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மென் இன் பிளாக்கா. இதுல என்ன இருக்குது அப்படின்றது தெரியலையே, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கண்ணுங்க, நம்மளோட கண்ணு. இந்த கண்ணுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன், எப்பயோ வந்துட்டு இந்த கண்ணு. ஆனால் இதை வந்துட்டு இன்ன வரைக்கும் நான் வாங்கி சுட்டு பார்க்கல, ஆனால் ரொம்ப ஆசை எனக்கு. இதுக்கு கேப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. வாவ், ஒரு நேரத்தில் இந்த மாதிரி தீபாவளி துப்பாக்கியில எல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்பை ஃபுல்லாக லோட் பண்ணிக்கிட்டு இடுப்புக்குள்ளே சரி வச்சுட்டு ஊரை சுற்றி வந்த ஞாபகம்லாம் வருது இப்போ. சரி ஓகே, அடுத்த விஷயத்தை வந்துட்டு நம்ம போகலாம். பேர் வந்துட்டு ஃபவுண்டெயின் தான், ஆனால் என்ன பேர் தான் படிக்கிறது இது வரைக்கும். இது ஏதோ ஒரு ஃபவுண்டெயின் தாங்க, இது கொளுத்தும் போது தெரியும் எப்படி வரும் அப்படின்றது. பெரிய சைஸில் இருக்குது. இது என்னென்னா மயூர். போன அன்பாக்சிங்லேயும் இதே டங்கு தான், அதே டங்கு இங்கேயும் வந்துட்டு. என்னென்னா மயூர் என்ன மயில் தோக மாதிரி வரும் அப்படின்னு நினைக்கிறேன் கொளுத்தும் பொழுது. கொளுத்தி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் வெல்லோட ஃபவுண்டெயினுங்க. இதெல்லாம் பாக்ஸெல்லாம் நான் பிரிக்க தேவை கிடையாது. மேலே எப்படி பார்த்தோம் அப்படின்னா சர்ற பர்ற அப்படின்னு வரும், மதுரை முத்து சொல்கிற மாதிரி சரட் பரட்டங்க அப்படின்னு சொன்னார்ல அந்த காமெடி மாதிரி. மருத முதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாம்பு மாத்திரை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ஸ்டார் பீகாக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த பீகாக்கு, வேறு லெவலில் இருக்கும். கொளுத்தும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே மயில் தொகை மாதிரி வரும். நீங்களே பார்ப்பீங்க, பார்த்து இருப்பீங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராக்லிங் கோகனட்டா அப்படின்னா என்னென்னு தெரியலையே. நாட்டு வெடியில் கோகனட் வெடி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன வெடி அப்படின்றது தெரியலையே, பிரித்து பார்த்துரும். உள்ளே பார்த்தோன்னா ஏதோ ஃபவுண்டெயின் மாதிரி தான் இருக்குது, ஃபவுண்டெயின் மாதிரி தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்னி டைகர் பாம். தலைவலிக்கு தைக்கிறது இல்லைங்க, இதை வெடித்தா தலைவலியே வரும். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அணுகுண்டு இருக்குது. மேலே நம்மளுக்கு நியூக்ளியர் பாம் படம் போட்டுருந்துச்சு, அப்போயே நான் கணிச்சிட்டேன் உள்ளே அணுகுண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடியாளுங்க. அடியாள்னு போட்டுறேன், உள்ளார என்ன இருக்குது அப்படின்றதில்ல, பாக்ஸ் எல்லாம் பிரிக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே வச்சு கொடுத்துறது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பேப்பர் பாம் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா பேப்பரை வந்து சுற்றி அந்த பாக்ஸ் உள்ளாரே வச்சுருக்காங்க, வெடிச்சோம்னா பேப்பராக வரும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தோன்னா சின்ன சைஸில் ஷவர், இதுவும் ஃபவுண்டெயின் மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா மியூசிக்கல் பாப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இதுவும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபவுண்டெயின் மாதிரி தான் இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்தோன்னா தண்டர் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு ஸ்கை ஷாட்டுக்கு எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 வர இருக்குது. எப்படி இருக்க போகுது அப்படின்றது இல்லை, கொளுத்தும் போது பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா அதோட சைஸுங்க கிட்டத்தட்ட 2.5 இருக்குது. 2-in-1 ஷாட் அப்படின்னு போட்டிருக்கேன். 2 வெடியில் போயிட்டு மேலே வெடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதையும் கொளுத்தும் போது நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தோன்னா ட்ரை கலர் ஃபவுண்டெயின் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒன்றுலேயும் ஒவ்வொரு விதமான கலரில் வந்துட்டு ஃபவுண்டெயின் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பாக்ஸோட கடைசி கட்டத்து வந்திருக்கோம். இனிமேல் வரதெல்லாம் வெறித்தனமாக இருக்கும். அடுத்தது என்ன பாருங்கள், பீகாக் டான்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. உண்மையாக ரொம்பவே ஆர்வமாக இருந்தோம், இது இருக்குமா இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. எப்படி இருக்கு அதே போலே ஒரு இதோட அவுட்புட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து ஃப்ளார் கிளாசிக்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சைஸ் பாக்ஸ் கொடுத்துருவாங்க, நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஆனால் இது எப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இல்லை. இதில் பார்த்தா மேலே போயிட்டு எல்லாம் பொறி பெரிய கொட்டுன்னு நினைக்கிறோம், பார்க்கலாம். அடுத்ததான் ஒரு பெரிய சைஸ் பாக்ஸு, ஃபெஸ்டிவல் பீஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அதாவது 30 மல்டி கலர் சாஸ் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது நார்மலாக நம்ம கீழே வச்சு வடிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வீடியோ ட்ரை பண்ணுறோம், எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். டேல்ஜி ஃபால்கான் 9 சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது உள்ளார என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஸ்கை ஷாட் தான் வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொளுத்தி பார்க்கலாம். நம்ம பாக்ஸை முடிச்சாச்சு. பாக்ஸ் கடைசியாக சும்மா வேறு லெவலில் சிங்கம் இருந்துச்சுங்க பாருங்கள். கோல்டன் லைன் சொல்லிட்டு அதுவும் வனிதா கம்பெனியோடது. உண்மையாக அது சூப்பராக இருக்கும். இது கொளுத்துற பாருங்கன்னு வேறு லெவலில் இருக்கும். ஓகே மேம், சவால் தாங்க. நம்ம எல்லா கிராக்கரையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ கிராக்கர் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பஸ் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக வந்துட்டு பண்ண போகிறோம். இன்னும் ஆமாம், கண்டிப்பாக இது வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக ஃபயர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். அதையும் நம்ம ட்ரை பண்ணிடலாம்.